வெல்கம் டு ஊர்வது அறிவு. நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போது எனி மெட்டீரியல் நம்ம வந்து ஸ்டடின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு போட்டு சும்மா ஒரு கார் மாதிரி போட்டுருவோமே. இப்போ இந்த காரை பற்றிட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இதில் என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்றதை பற்றி படிக்க போகிறோன்னா, இதை சுற்றி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை சுற்றி இருக்க ஏரியா, அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ். இதில் தான் வந்து நம்ம என்ன ஒரு வேலை பண்ணாலும் அந்த வேலை நடக்கும். ஸோ நம்ம ரீஜியன் அரவுண்ட் அஸ் எக்ஸ்டென்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். ஸ்பேஸுக்கு வந்து தொடக்கம் முடிவு கிடையாது, அதனால் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு மூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஒரு சன்னு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாமும் ஸ்பேஸ் தான். இந்த எம்டி ஸ்பேஸ், இந்த இடத்துல எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமும் ஸ்பேஸ் தான். ஸ்பேஸை வந்து இங்கே தொடங்குது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ எக்ஸ்டென்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, டைம். டைம்ன்றது ஒரு மெஷர் ஆஃப் சக்சஸிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெஷர் ஆஃப் சக்சஸிவ் ஈவெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு வேலை நடக்குதுன்னா, அந்த வேலை வந்து அடுத்தது நடக்கும்போது ஒரு டைம் பாஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது நடக்கும்போது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும், அடுத்தது நடக்கும்போது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து நம்ம என்ன வேலை பண்ணோம் அப்படின்றத நம்மளால் குறிக்க முடியும். அதை தான் வந்து இங்கே மெஷர் ஆஃப் சக்சஸிவ் ஈவெண்ட் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஜென்ரலாக சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் டி சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணுவாங்க. இதோடய யூனிட், எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட். இதுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, வால்யூமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு வால்யூமாக தான் ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வால்யூமாக நம்ம ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம், பட் சொல்கிறேன். இப்போ இதுக்கு சப்போஸ் நம்ம வந்து எதனா கொடுக்கணுன்னா கூட, நம்ம மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம வந்து யூனிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்பேஸ் வந்து எங்கேயுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். நம்ம லென்த்தாக சொல்லுவோம், ஏரியாவாக சொல்லுவோம், வால்யூமாக சொல்லுவோம். நான் வந்து ஸ்பேஸுன்றதை சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாஸ். மாஸ்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க, இதுக்குள்ளே வந்து எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு இப்போ ஜாம் பேக்கடாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு. இப்போ இதோட எவ்வளோ அளவு உள்ளே இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே இருக்குன்றது தான் நம்ம வந்து மாஸுன்னு சொல்கிறோம். மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. இதை வந்து கிலோகிராம் அப்படின்றத வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட்டு, ஷார்ட்டாக வந்து கேஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிலோகிராம் தான் வந்து மாஸோட யூனிட்டு. இப்போ மாஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். நான் சொன்ன இல்லைங்களா, உள்ளே என்ன அளவு இருக்குன்றத அந்த குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாஸோட வேலை. இது வந்து லொக்கேஷன் வைஸும் சேஞ்ச் ஆகாது. இப்போது பாடியை நீங்கள் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்படி ஒரு ஷேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மாஸ் வந்து ஒரு 8 கிலோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க. சப்போஸ் இதை வந்து இப்படி நம்ம வந்து தலைக்கீழ இப்படி திருப்பி போடுறோம், இப்படி தலைக்கீழ திருப்பி போட்டோன்னா இதோட மாஸ் மாறிடுமான்னா, மாறாது. அதே 8 கிலோ தான் வந்து இருக்கும். ஸோ ஓரியன்டேஷன் பொருத்தம் மாறாது. அதே மாதிரி லொக்கேஷன், இப்போது இந்தியாவில் நான் வந்து பார்க்குறேன் 8 கிலோ இருக்குது. அதுவே யூஎஸில் போனால் மாறிடுமான்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் போனாலும் அதே 8 கிலோ தான் இருக்கும். ஸோ லொக்கேஷன் பொறுத்தும் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, வெயிட்டுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். அந்த வெயிட்டுன்ற கான்செப்ட் வந்து லொக்கேஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்து அவங்க மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்றாங்க. ஸோ இது மாஸை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இனர்ஷியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இனர்ஷியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க சொல்கிறத பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை எ பாடி to the state of rest or motion. இப்போது இது ரொம்ப முக்கியம். மோஷனுக்கு மட்டும் சில பேர் எடுத்துக்குவாங்க, ரெஸ்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. ரெஸ்ட்டும் சரி மோஷனும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு சேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இது வந்து ஒரு கார்னு வச்சுக்கோங்க, இல்லை பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது வண்டி வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ டிரைவர் வந்து சடனாக ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் வந்து லைட்டாக பேக்கில் போவீங்க, ஓகேங்களா? சீட்டில் போய் ஒரு இடி இடிப்பீங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்டில் இருக்கீங்க, சடனாக வண்டி வந்து மோஷன் போகுது. ஸோ ரெஸ்டில் இருந்து சடனாக மோஷனுக்கு போகும்போது நம்ம உடம்பு வந்து அதை ஒத்துக்காது, ஓகேங்களா? ஸோ அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணோம், அந்த ரெசிஸ்டன்ஸை தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் அதே எக்ஸாம்பிள் தான், இன்னொரு மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ஓகேவா? உட்காந்துட்ருக்கீங்க, அந்த பஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, சரிங்களா? ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாரு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே ஈஸியாக தெரியும். இப்போது நீங்கள் வந்து மோஷனில் இருக்கீங்க, சடனாக வந்து ரெஸ்ட்டுக்கு வரீங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்க நீங்கள் போயிட்டு முன் சீட்டில் இடிச்சுக்குவீங்க, கரெக்டாக முன் சீட்டில் இடிச்சுக்குவீங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஷனில் இருக்குது பஸ்ஸோடு சேர்த்து. பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த பிரேக் வந்து பஸ்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமே தவிர உங்களுக்கு அப்ளை ஆகாது. நீங்கள் வேறு, பஸ்ஸு வேறு, பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்களே தவிர ரெண்டு ஒரே யூனிட் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கவங்க சடனாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, அதாவது முடியாதுன்றதுனால தான் போய் ரெஸ்ட் எடுக்காமல் டக்குன்னு போய் முன்னாடி இடிச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக ரெஸ்ட் ஆகுறீங்க. இந்த கான்செப்டை தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு. ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் எழுப்பினாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும், ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கவங்கள நீங்கள் நிறுத்தினாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்லீட் எடுத்துக்கோங்க, அத்லீட் ஓடிக்கிட்டே இருப்பார், சடனாக நிற்கும்போது கொஞ்சம் தூரம் ஓடி 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 போய் இங்கே தான் நிற்பார். இதுதான் வந்து ஸ்டாப் லைன் வச்சுக்கோங்க, இங்கேயே அவங்களால கட் அண்ட் ரைட்டாக நிற்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லா இது, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, காலைல தூங்கி எந்திரிக்கும் போது கூட இனர்ஷியாக தான் சொல்லலாம். ஏன்னா காலைல எந்திரிக்கும் போது நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்க, திடீர்னு வந்து எந்திரிச்சு வேலைக்கு போகணுன்னா மோஷன் போகும்போது அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ இனர்ஷியா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா இனர்ஷியான்ற கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இனர்ஷியாவுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டு. அது வந்து அந்த ஃபோர்ஸுன்றது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லைனா ஸ்டேட் ஆஃப் மோஷனை அது மாற்றும். இப்போது நான் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பிரேக் அடிச்சது பஸ்ஸு, நீங்கள் போய் முன்னாடி முட்டே இருக்கீங்களே, அந்த போயிட்டே இருக்கீங்கன்னு, அந்த போயிட்டே இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்குது. அந்த ஃபோர்ஸுன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட், அது வந்து நம்ம எது மூலிமா வருதுன்னெலாம் அப்புறம் பார்ப்போம். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் என்ன பண்ணோம், ஒன்று புஷ் பண்ணோம் இல்லைனா புல் பண்ணோம், புஷ் ஆர் புல், இது மூலிமா வந்து உங்களை வந்து அது மூவ் பண்ண வைக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டுக்கு பேர் தான் வந்து ஃபோர்ஸ். இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, விச் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச், அதை சேஞ்ச் பண்ணலாம் இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், எது பண்ணாலும் அதை வந்து ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கார் இருக்குன்னா, அந்த காரில் வந்து முன்னாடி வந்து இன்ஜின் இருக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இன்ஜின் இருக்கும், இந்த இன்ஜின் தான் வந்து நம்மளுக்கு இங்கே பவரை வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி வீல் வந்து நம்மளை வந்து இழுத்துக்கிட்டு போகுது, இப்படி ஃப்ரண்ட்டில் போகுது. அப்போது இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளை புல் பண்ணிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேக் சைடில் இருக்கும், அந்த இடத்துல புஷ் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மூமெண்ட்டு காரணமானது வந்து ஃபோர்ஸு, அதாவது இது என்ன பண்ணோன்னா, நம்ம ஸ்டேட்டில் ரெஸ்ட்டில் இருந்தாலும் அது மோஷனை கொண்டு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மாதிரி கார் போயிட்டே இருக்குது, ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து நம்ம பிரேக் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் வந்து ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும், அதனால தான் வண்டி நிற்குது. ஸோ நம்ம மோஷனில் இருந்தாலும் அது ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதும், ரெஸ்ட்டில் இருந்தாலும் மோஷனுக்கு கொண்டு போகிறதும் வேலை வந்து ஃபோர்ஸோட வேலை தான், ஓகேங்களா? ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் அப்படின்றது தான் வந்து எஸ்ஐ யூனிட், ஓகேங்களா? எஸ்ஐ யூனிட் வந்து ஃபோர்ஸ் நியூட்டன். எஃப்ன்றது தான் காமனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள், ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து எஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, எல்லோரும் யூஸ்வலாக படிச்சிருக்கிறது எம்ஏ. எம்ஏன்றது என்னென்னா மாஸு
இன்ட்டு ஆக்சலரேஷன். இது வந்து நியூட்டன் செகண்ட்லாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம உள்ள டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இது மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒரு பாடி எடுத்துக்கோங்க, இல்லை நம்மளே கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எதால் மேக்கப் பண்ணியிருக்கோன்னா ஆட்டம்ஸ், ஓகேங்களா, பேசிக் யூனிட் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்குள்ளேயும் வந்து நியூட்ரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்குது. சும்மா இப்போதைக்கு நம்ம கன்சிடரேஷனுக்கு ஆட்டம்ன்றது ஒரு பேசிக் யூனிட்டு நம்மளை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்மளை பற்றி ஸ்டடி பண்ணோன்னா இந்த ஆட்டம் லெவலில் இறங்கி நம்ம ஸ்டடி பண்ணோம் தான் வந்து ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக நம்மளால் இது பண்ண முடியும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண முடியாது. ஸ்டடி வந்து ரொம்பவே வந்து டீடியஸாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு மாசை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எந்த மேட்டராக இருந்தாலும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அதனால தான் வந்து ஆயிருக்கு. ஆனால் ஸ்டடி சேக்கு நம்ம படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் வந்து ஒரு யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது வந்து மாலிகுல்ஸ் இப்படி நான் சொன்னேன் இல்லைங்க, இது வந்து ஆட்டம்ஸ் இதெல்லாம் கலந்து மாலிகுல்ஸ் கலந்து தான் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுக்காமல் இதை வந்து ஒரு கண்டினியூஸ் மாஸாக வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. இப்படி அசியூம் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு. இதை வந்து ஒரு கண்டினியூஸ் மாஸை அசியூம் பண்ணிக்கிட்டு, ஸோ இதை ஸ்டடி பண்ணுறது மூலிமா மொத்தமாக வந்து படிக்கிறாங்க. இதில் வந்து எந்த வேரியேஷனும் அவ்வளோ பெரிய லெவலில் வர்றதில்லைன்றதுனால இது வந்து அக்செப்டடு. ஸோ கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம்னா வேற ஒன்றும் இல்லை, மேட்டர் வந்து கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எனி பாடி அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம்ன்றது வந்து ரிஜிடாகவும் இருக்கலாம், டிஃபார்மபிள் பாடியாகவும் இருக்கலாம், ரெண்டு விதமாக இருக்கலாம். ரிஜிட்னா டிஃபார்மபிள்னா என்னன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வினோதமான கான்செப்ட், இது ஒரு அசம்ஷன் தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறோன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்ட்டிக்கலோட கான்செப்ட். இங்கே பாருங்கள், டைமென்ஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் எ பாடி இஸ் நெக்லிஜிபிள். இப்போ ஒரு டைமென்ஷன் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு வந்து மாஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா மாசமே இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் இல்லைங்களா. அதனால் மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக அட் எ பாயிண்டில் கான்சன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எப்படி ஒத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பெரிய ஸ்டேடியம் எடுத்துக்கோங்களேன். இந்த பெரிய ஸ்டேடியத்தில் எல்லோரும் இங்கே கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க, ஓகேங்களா. இங்கே நம்ம எல்லாம் ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம், ஓகே. இங்கேருந்து பார்க்கும்போது அவன் போடுற அந்த கிரிக்கெட் பால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பார்ட்டிக்கல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பால் நம்ம கையில் இருக்கும்போது இவ்வளோ பெருசு இருக்கும், இதில் வந்து இவ்வளோ டயமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து டி டயமீட்டர் எல்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இந்த ஸ்டாண்டில் உட்காந்து இந்த மாதிரி கிரிக்கெட் இங்கே வந்து விளையாடும்போது அவன் ஒருத்தன் பால் போடுறாரு ஒருத்தர் அடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். அது மாஸ் இருக்கானா இருக்குது, டைமென்ஷன் இருக்கானா இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அது வந்து சின்ன பாயிண்ட் மாதிரி தெரியும். இந்த கான்செப்ட் தான் வந்து இது பார்ட்டிக்கல் கான்செப்ட், ஓகேங்களா. எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு அதான் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிரிக்கெட் பால் வந்து நீ பார்க்கும்போது. அதே மாதிரி இப்போது இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. இங்கே நான் நின்றுட்டுருக்கேன், இங்கேருந்து நான் வந்து ஒரு எர்த்தை பார்க்குறேன்னா என் கண்ணுக்கு அது வந்து ஒரு பாயிண்டட் ஆப்ஜெக்டாக தான் தெரியும். டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி தெரியும், அதுக்காக அது ஒன்றுமே இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ண முடியுமா, முடியாது. இங்கேருந்து சன்னை பார்க்கும்போது சன் எனக்கு குட்டியாக தான் தெரியும், அதை வந்து பார்ட்டிக்கலாக தான் நான் அசியூம் பண்ணிக்குவேன். ஆனால் அது டைமென்ஷன் பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ பார்ட்டிக்கல்னால் என்னென்னு படித்தாச்சு. இதெல்லாம் வந்து அது மாதிரி குரூப் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு எர்த் இருக்குது, ஒரு மூணு இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய சன் இருக்குது. இதை வந்து இந்த சோலார் சிஸ்டத்தில் இந்த இதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு பாயிண்டட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கும்போது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நான் பார்த்தோன்னா எல்லாம் பாயிண்டட் ஆப்ஜெக்டாக தான் தெரியும். ஸோ ஒரு லூனார் எக்லிப்ஸோ ஒரு சோலார் எக்லிப்ஸோ பார்க்கும்போது இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நோ ரிஜிட் பாடி எக்ஸிஸ்ட், ஓகேங்களா. நோ ரிஜிட் பாடி எக்ஸிஸ்ட்,
இதை நீங்கள் நல்லாவே முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அது மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது. ஃபார் ஸ்டடி சேக்கு நம்ம சில அசம்ஷன்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிட் பாடினா என்னென்னா, விச் டு நாட் அண்டர்கோ எனி ஆர் நெக்லிஜிபிள் டிஃபர்மேஷன். இந்த எனின்றது இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும், பட் நெக்லிஜிபிள் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க. ஒரு கிரிக்கெட்டர் வந்து பேட்டால் அடிக்கிறாரு, ஓகேங்களா, பேட்டால் அடிக்கிறாரு. இப்போது இந்த பால் ஷேப் மாறுதா இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்மலாக பார்த்துட்டு ஷேப் மாறலைன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பால் வந்து லைட்டாக அப்படியே டிஃபார்ம் ஆகி இருக்கும், ஓகேங்களா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த டைமென்ஷன், இப்போது இந்த டைமென்ஷன் எடுத்துக்கோங்களேன், இந்த டைமென்ஷன் வைஸு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு நடந்த சேஞ்சுன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, இதோட லென்த் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஆனால் சேஞ்ச் பார்த்திங்கன்னா 0.0002 சென்டிமீட்டர்னால் இந்த சேஞ்சை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 சென்டிமீட்டர் கம்பேர் பண்ணோம், 0.0002ன்றது ரொம்பவே சின்ன ஒரு அமௌண்ட்டுன்றதுனால இது சேஞ்ச் நடக்கலைன்னே நம்ம சொல்லிடலாம். இதுதான் அந்த நெக்லிஜிபிள்கான இது. எப்போது இந்த மாதிரி சேஞ்ச் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நடக்கும். ஸோ அந்த சேஞ்சு ஒன்று இருக்க சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும்ன்றாங்க. இதை வந்து இப்படியும் டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கோங்க, சாரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, சும்மா ஆர்பிட்டரியாக 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா, ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு புஷ் பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு லோடு பி கொடுத்து புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது புஷ் பண்ணதுக்கப்புறமும் இந்த டி வந்து நோ சேஞ்சாக இருந்துச்சுன்னா, அப்போது இது வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லலாம். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ஆர்பிட்ரரி பாயிண்ட் டஸ் நாட் சேஞ்ச். ப்ராக்டிக்கலாக இது இம்பாசிபிள். இப்போ இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலாக வந்து அது இம்பாசிபிள், அதை நீங்கள் எழுதிய வச்சுக்கலாம். ஆனால் சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்மால் இல்லைன்னா நெக்லிஜிபிள். அதுதான் நம்ம வந்து கிரிக்கெட் பால் எக்ஸாம்பிள் சொன்னேன். கிரிக்கெட் பால் பேட்டர் அடிக்கும்போது பால் வந்து ஷேப் வந்து லைட்டாக வச்சது இப்படி டிஃபார்ம் ஆகி இருக்கும். ஆனால் அந்த பாலோட சைஸுக்கும் அந்த டிஃபார்மேஷன் சைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம என்ன சொல்லலான்னா, இதை வந்து ரிஜிட் பாடி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது டிஃபார்மபிள் பாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே என்டையர்லி ஆப்போசிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா. சப்பாத்தி மாவை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து குத்து விட்டிங்கன்னா அது ஃபோர்ஸ் தான், அது நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அது என்ன ஆகிடும், இப்படி வந்து இப்படி ஆகிடும் அது. ஸோ இப்படி ஆகிறதுன்றது டிஃபார்ம் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இது வந்து எதுக்காக சப்பாத்தி மாவு சொன்னால் நம்மளுக்கு கிளியராக புரியுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகிறது வந்து டிஃபார்மபிள் பாடின்னு சொல்கிறோம். ரெண்டு விதமாக டிஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லீனியராக டிஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்து ஆங்குலரில் டிஃபார்ம் ஆகும். லீனியர் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், இது இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இது வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கிறது 9.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மாறிடும், இது டிஃபார்மேஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆங்குலர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷாஃப்டை வந்து இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணுவோம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து. இப்போ இந்த ட்விஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக இருக்குன்றதை அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சுத்தாது. சுத்தாது போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். இது வந்து உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இது வந்து ஆங்குலர் டைமென்ஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லீனியராகவும் ஆங்குலராகவும் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த பாடியை வந்து டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த பாடி டிஃபார்மபிள் பாடின்னு சொல்லுவாங்க. டிஃபார்மேஷன் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து டெம்பரவரியாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பெர்மனண்ட்டாக இருக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பெர்மனண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டெம்பரவரிக்கு எது எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கும்போது நீங்கள் யூஸ்வலாக அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், கார் விட்டுருங்க, ஒரு பெரிய ஹெவி வெஹிக்கிள் ஒரு கண்டெய்னர் போயிட்டுருக்குன்னா பிரிட்ஜ் வந்து வைப்ரேட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால் அந்த பிரிட்ஜ் வைப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ரீகெயின் ஆகிருக்கும். அந்த மாதிரி டிஃபார்மேஷன் வந்து டெம்பரவரி டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இந்த சப்பாத்தி மாவு வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன், அது திருப்பி வராது. இந்த டெம்பரவரி டிஃபார்மேஷன் வந்து ஆக்சுவலாக பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அவங்களே அந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ தான் அந்த பிரிட்ஜ் பிரேக் ஆகாமல் இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து டிஃபார்மபிள் பாடி சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து டெம்பரவரியாக ஆகும், இன்னொன்று வந்து பர்மனண்ட்டாக ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போது பேசிக் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.
We'll be right back.